அனைவருக்கும் வணக்கம். நான் லவாவிஜி. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நம்ம அன்பு கொண்ட நெஞ்சம் நம்ம கூட இருக்கணும், நம்மக்கிட்ட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சமாவது நம்மளை சார்ந்து இருக்கணும், நம்ம அவங்கள சார்ந்து இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் தன்னை சார்ந்திருக்க கூடாதுன்னு தன்னோட காதலியை தடுக்கிற ஒரு காதலன், அவன் பேச்சை கேட்காம மேலும் மேலும் அவனை அன்பால் கட்டி போட்டுட்ருக்கிற அவனோட காதலி. இப்படியே தொடர்ந்து நடந்துட்டுருக்க அந்த காதலி சற்றும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை அந்த காதலன் எடுக்கிறா. அதுக்கப்புறம் முடிவில் அவங்க காதல் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இரவு நேரம் போட்காஸ்ட் நல்லா லவாவிஜி. இந்த போட்காஸ்ட்டை நீங்கள் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கேட்டுட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த போட்காஸ்ட் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். விஸ்வா மாலினி. மாலினி விஸ்வாவோட காதலில் ரொம்ப டிபெண்ட். எந்த அளவுக்குன்னா அவள் கரியர், ஸ்டடீஸ், பேஷன் இது எல்லாத்துலேயும் ஒரு மைய புள்ளியாக தெரிஞ்சது விஸ்வா தான். விஸ்வாக்கும் மாலினி மேலே அதே அளவுக்கு காதலும் அதே அளவுக்கு ஈர்ப்பும் உண்டு. ஆனால் அவன் அதை பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டான். மாலினி லைஃப்பை ப்ராக்டிக்கலாக பார்க்க தெரிஞ்ச பொண்ணுலாம் இல்லை. அவள் ரொம்ப விளையாட்டுத்தனமான பொண்ணு. அவள் கண்கள் முழுக்க வாழ்க்கையை பற்றின அவ்வளோ கியூரியாசிட்டி, அதுவும் விஸ்வா கூட இருக்கும் போது மட்டும். ரோட் சைட் காலர் மாலினியோட ஃபேவரட். இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் தொடங்கினதே அந்த ரோட் சைட் காலான்லன்னு சொல்லலாம். இப்போ கூட அந்த ஒன் பிளேட் காலானை ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு காலி பண்ணிகிட்ருக்கும் போது விஸ்வா மாலினியை திட்டிக்கிட்டே இருக்கான். பட் எதுக்குன்னு தெரியல. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசி மாலினி, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காது, இது உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு விஸ்வா சொல்லிகிட்டே இருக்க மாலினி டப்புக்கு டப்புக்குன்னு அந்த காலன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தா. திடீர்னு அவள் தலையை உயர்த்தி பார்த்து கொஞ்சம் சீரியஸாக முகபாவனையை வச்சுக்கிட்டு, இங்கே பாருடா, உன்னை காதலிக்கிறத பற்றி கூட என் அப்பா கிட்டே சொல்லிடுவேன், ஆனால் என் பேஷனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. அதுதான் எனக்கு புரியவே இல்லை மாலினி அப்படின்னு விஸ்வா சொன்னான். அதுக்கு மாலினி, எனக்கும் புரியலடா, நீ ஒரு நல்ல ஜாப்ல தான் இருக்க, குட் சேலரியில் இருக்க, என்னை பொண்ணு கேட்குற அளவுக்கு உனக்கு எல்லா கட்சும் இருக்கு, அப்படியே நம்ம லைஃப் போகட்டுமே, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக உன் கூட ட்ராவல் பண்ணுவோம், இதுதான் என்னோட முதல் லட்சியம் அப்படின்னு அவள் சொன்னான். ஆனால் என்னோட லட்சியம் அது இல்லை மாலினி அப்படின்னு விஸ்வா சொன்னான். உனக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, நீ ஏற்கனவே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட, உன் கனவை தேடி நீ பயணம் செய்யணும், அப்போது உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன்னோட கனவுக்கு துணையாக நானும் உன் கூட சேர்ந்து பயணம் செய்யணும். நீ மிஸ்ஸஸ் விஸ்வாவாக இருக்கிறத காட்டிலும் மாலினி உன் பேருக்கான அடையாளத்தை நீ தேடுறதான் என்னோட லட்சியம் அப்படின்னு விஸ்வாவை கையை பிடிச்சிட்டு சொல்ல, அவன் பேசின வார்த்தைகள்லாம் கேட்டு மெய் மறந்து போனவ திடீர்னு ரியாலிட்டிக்கு வந்து காலான் காலி அடித்து கொஞ்சம் தூரம் நடப்போமா அப்படின்னு கேட்டா. விஸ்வாவுக்கு அவகிட்ட கத்துறதா கோவப்படுறதா இல்லை அவளோட இந்த குறும்புத்தனமான பிஹேவியரை நினச்சி சிரிக்கிறதான்னு தெரியலை. எதுவுமே பேசாமல் ரெண்டு பேரும் அந்த கடையில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தாங்க. விஸ்வா ரொம்ப அமைதியாகவே வந்தான். அப்போ மாலினி அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, விஸ்வா இங்கே பாரு, நீ என்னோட உலகம், என்னோடய கனவை தேடி போகிற பாதையில் என்னோட காதலை ஸ்ப்ளிட் பண்ண நான் விரும்பலை, என்னோட முதல் நோக்கமும் முழுமையான நோக்கமாகவும் நீ தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இது தப்பாகவே இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லவும் விஸ்வாவுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல், இந்த பொண்ணு தன்னை இந்தளவுக்கு காதலிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்படியே அந்த இரவு முடிஞ்சது. இதுக்கப்புறமா விஸ்வா என்ன முடிவு எடுத்திருப்பா, அந்த முடிவுனால மாலினி மாறினாலா இல்லையா கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம்.
நன்றிகள் பல. லவ விஜி, ஹாவ் அ நைஸ் டே.